அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன். பக்கம் 370 முதல் 374 வரை. தாராளமாக கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களால் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு மிக அதிகமான அபராதங்கள் விதிக்கப்பட்டன. அதே சமயம் ஏழ்மை வகுப்பை சார்ந்த பொதுவானவர்களின் மத்தியில் நீதியின் அடிப்படையான மீறுதல்கள் எளிதாக மன்னிக்கப்பட்டன. பெற்றோர்களோடு உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு $5,000 அபராதமும், தந்தையை அல்லது மனைவியை கொலை செய்தவருக்கு $20 மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது. இதை குறித்து ஸ்பான்ஹிம் கூறும்போது, பாவ மன்னிப்பின் ஸ்தாபனமானது ரோம சபைக்கு பணம் உருவாக்கப்படும் இடமாகவும், போப்பினுடைய உடன் பிறந்தவர்களின் சீர்கெட்ட பிள்ளைகளுக்கும் போப்பின் இயல்பான பிள்ளைகளுக்கும் தங்க சுரங்கமாகவும், போப்புவை சார்ந்த யுத்தங்களுக்கு வலுவூட்டும் நாளமாகவும், கடன்களை ஒழிக்கும் பணமாகவும், போப்புகளின் ஆடம்பரமான வாழ்வுக்கு வற்றாத ஊற்றாகவும் இருந்தது. இந்த வாணிகத்தை, பாவ மன்னிப்பை விற்று பணம் வாங்கும் தொழிலை ஒழுங்கு செய்வதற்கு ஒவ்வொரு பாவத்திற்கும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் எவ்வளவு நாட்கள் அல்லது வருடங்கள் தண்டனை என்பதும், தண்டனைக்கு ஏற்ப கிரமப்படியான விலையானது பல்வேறு வகையான பாவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. கொலை செய்ததற்காகவோ, சிசு கொலைக்காகவோ, அல்லது விபச்சாரத்திற்காகவோ, பொய் சத்தியத்திற்காகவோ, அல்லது மற்ற பாவத்திற்காகவோ பாவ மன்னிப்பு பெறுபவர்களுக்கு அந்த தண்டனையின் காலத்திற்கு தக்கபடி வெவ்வேறான தொகையும் நிர்ணயிக்கப்பட்டு சுமத்தப்பட்டது. இவ்வாறாக அந்தி கிறிஸ்துவின் பிரதிநிதிகளினுடைய விருப்பப்படி பிராயச்சித்த தண்டனைகள் யாவும் நீக்கப்பட்டு உத்தரிக்கும் ஸ்தலத்தின் வேதனைகள் மட்டுப்படுத்தப்பட்டது அல்லது ஒழிக்கப்பட்டது. மக்களும் எந்த பாவத்திற்கு எவ்வளவு தொகை செலுத்தப்பட வேண்டும் என்பதை வெகு விரைவாக புரிந்து கொண்டார்கள் என்பதில் நமக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு கொடுத்ததினால் சமுதாயத்தில் உள்ள மேம்பட்ட வகுப்பார் வெறுப்புடன் கூடிய கோபத்துடன் விழித்தெழுந்து சபைக்கு எதிராக கலகம் பண்ணும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. மக்களின் கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்து சபையினுடைய உயர்ந்த அந்தஸ்தை வகித்த குருமார்கள் முதல் பல்வேறு தாழ்ந்த பதவியை வகித்த அதிகாரிகள் வரை அநீதியான பாவ செயல்களில் இறங்கிவிட்டதை அவர்கள் கண்டு கொண்டனர். புயலுக்கு முன் இருண்ட பொழுது வருகிறது போல மாபெரும் மறுமலர்ச்சிக்கு முன்பு அந்தி கிறிஸ்துவின் இருண்ட ஆளுகையின் இருள் சூழ்ந்த நேரம் இருந்தது. பாவ மன்னிப்பில் இருந்த வெளிப்படையான மானக்கேடான வாணிப செயல்கள், அதாவது பாவ மன்னிப்பு கொடுத்து பணம் வாங்குதல்கள், வயிற்றை குமட்ட செய்தன. லூத்தர் மற்றும் வைராக்கியமுள்ள போப்பு மார்க்கத்தார் அதனுடைய முழு அமைப்பையும், கத்தோலிக்க முழு அமைப்பையும், அதனுடைய நீதிக்குரிய காரியத்திலும் அதனுடைய போதனைக்குரிய காரியத்திலும் பரிசோதித்து கேள்வி கணைகளை தொடுக்கத்தக்கதாகவும் வழிநடத்தியது. இறுதியாக போப்பு மார்க்கம்தான் உண்மையாகவே அந்தி கிறிஸ்து என்ற மெய்யான கருத்தை லூதர் அடித்து கூறினார். இதை கண்டறிந்தவுடன் வெளிப்படுத்தல் ஆகமத்தின் சில அடையாளங்களை குறிப்பிட்டு காட்டி, எப்படி இவைகள் போப்புவை சார்ந்த படிநிலை அமைப்பிற்கு பொருத்தமானது என்பதையும், அதனுடைய ஒரு பகுதி நிறைவேறி தீர்ந்ததையும் அச்சமின்றி எடுத்து காண்பித்தார். இப்பாடத்தை குறித்து நன்கு அறியப்பட்டவரான லைமேன் என்கிற மடாதிபதியின் எழுத்துக்களிலிருந்து கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகிறோம். மற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் அப்போது சபைக்கு சந்தாவாக வந்த பணமே இக்காலத்தை விட முந்தைய காலத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக வழங்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது. இந்த வாணிகம் பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை பெறுதல் 16 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரோம் நகரில் உள்ள தூய பேதுரு பேராலய கட்டுமான பணிக்கு நிதி உதவி செய்பவர் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு அளிக்கப்படும் என்று விளம்பரம் செய்த 10வது லியோவால் உச்சகட்டத்தை அடைந்தது. ஜான் டெட்ஜெல் என்பவர் பாவ மன்னிப்பை விற்கும் 10வது லியோவின் பிரதிநிதியாக செயல்பட்டார். டெட்ஜெலின் தீயொழுக்க புகழ்
மற்ற தூய்மையான ஆத்துமாக்களுக்கு மன்னிப்பை கொடுக்க உரியவனாக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அவனை தடுக்கவில்லை. அவனுடைய பணப்பெட்டகத்திற்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய வேறெந்த ஊதாரித்தனமும் இதைவிட பெரிதாக அவனுக்கு காணப்படவில்லை. அவன் எங்கு சென்றாலும் அவனோடே சென்ற அவனது செஞ்சிலுவை கிறிஸ்துவின் சிலுவை போன்று மிகவும் பயனுள்ளதாக இருந்ததோடு தன்னால் மன்னிக்க முடியாத மாபெரும் பாவம் ஏதுமில்லை என்று அவன் பிரகடனப்படுத்துவதற்கும் ஏதுவாய் இருந்தது. பாவ மன்னிப்பானது உயிரோடு இருப்பவர்களை மட்டுமன்றி மரித்தோரையும் பாதுகாக்கிறது. பணப்பெட்டியில் போடப்பட்ட பணம் பெட்டியின் அடிபாகத்தை உரசி ஒளியை ஏற்படுத்திய நொடி பொழுதில் ஆத்துமாவானது உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து தப்பித்து வெளியேறி சுதந்திரமாக பரலோகத்திற்கு பறக்கிறது என்ற சில காரியங்கள் அவனது தூஷண பிரகடனங்களாக இருந்தன. ஒழுங்குபடுத்தப்பட்ட விலைப்பட்டியலானது ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பல மனைவிகள் கொண்டிருப்பவருக்கு 6 பொன் நாணயமும் தெய்வ நிந்தனை மற்றும் பொய் சாட்சி கூறியவர்களுக்கு 9, கொலைகளுக்கு 8, பில்லி சூனியம் செய்தவர்களுக்கு 2 கிரைய தொகையாக நிர்ணயிக்கப்பட்டது. மற்றெல்லாவற்றை காட்டிலும் இந்த வெளிப்படையான வெட்கங்கட்ட வாணிபமே பாவ மன்னிப்பை விற்று பணம் வாங்கும் வாணிபமே பின்பு மறுமலர்ச்சிக்கு வழி நடத்தியது. தொழுது கொள்ளுதலான செயலுக்கு மட்டுமன்றி பணத்தை சந்தாவாக சபைக்கு கொடுப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பானது தொடர்ந்து வழங்க வேண்டியிருந்தது. ஆனால் பகிரங்கமான மற்றும் திறந்த வெளி விற்பனையாக இருந்த பாவ மன்னிப்பு தற்போது ரோம சபையிலிருந்து விரட்டப்பட்டுள்ளது. டெட்செல்ஸின் வார்த்தைகளை மற்றொரு எழுத்தாளர் சுட்டிக்காட்டும் போது கீழ்கண்டவாறு கூறுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தரும் முத்திரையிடப்பட்ட கடிதம் மூலம் இனி வருங்காலத்தில் நீங்கள் விருப்பத்தோடு செய்யவிருக்கும் எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பு சீட்டினால் நிவர்த்தி செய்யப்பட முடியாத மகா பாவம் ஒன்றுமில்லை. பணத்தை கொடுங்கள். பணத்தை அதிகமாக செலுத்தினால் மட்டுமே நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். மதகுருக்களே, உயர் குடிமக்களே, வியாபாரிகளே, மனைவிகளே, கன்னி பெண்களே, இளைஞர்களே, உங்களை விட்டு பிரிந்த மரித்த பெற்றோர், நண்பர்கள் முடிவுள்ளா பாதாளத்திலிருந்து உங்களை அழைப்பதை கவனியுங்கள். நாங்கள் இங்கு கோரமான வேதனையை பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய காணிக்கை எங்களை விடுவிக்கும். உங்களால் கொடுக்கக்கூடும், நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? 10 குரோஷியன் பணத்துடன் உங்கள் தகப்பனை உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் எங்களிடம் தேவனை போன்று தொடர்பு கொள்வது இல்லை. அவர் தேவன் எல்லா வல்லமைகளையும் போப்புவிடம் கொடுத்திருக்கிறார். கீழ்கண்ட வெற்றிடங்களை நிரப்பும் நகலானது டெட்செல் என்பவரால் உபயோகப்படுத்தப்பட்டது. இதை வாங்குபவர்களின் பெயரும் அவர்களின் பாவமும் எழுதப்பட்டு வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டன. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது இரக்கம் வைப்பாராக. மேலும் அவருடைய மகா பரிசுத்த பாடுகளினுடைய புண்ணியத்தினால் உங்களை மன்னிப்பாராக. எனக்கு அளிக்கப்பட்ட அப்போஸ்தலரை சார்ந்த வல்லமையினால் எல்லாவற்றிலுமிருந்தும் உங்களை மன்னிக்கிறேன். உங்களால் செய்யப்பட்ட மிதமிஞ்சிய பாவங்களை மற்றும் குற்றங்கள் எவ்வளவு மகா பெரிதும் அளவிட முடியாததுமாக இருப்பினும், எவ்வகையை சார்ந்ததாக இருப்பினும், அவைகளுக்காக நீங்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் சகிக்க வேண்டிய வேதனைகளை நான் மன்னிக்கிறேன். உன் ஞானஸ்தானத்தினுடைய பரிசுத்தம் மற்றும் குற்றமின்மைக்கு உன்னை மீண்டும் கொண்டு செல்கிறேன். எனவே உன் மரணத்தின் தருவாயில் வாதிக்கும் இடத்தின் கதவுகள் உனக்கெதிராக மூடப்பட்டு பரதீசின் கதவுகள் உனக்கு திறக்கப்படும். நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த கிருபை முடிவு கால பரியந்தமும் மாறாமல் தொடரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். சகோதரனும் காவலனுமாகிய ஜான் டெட்செல் இதற்கு அவருடைய சொந்த கையினாலே கையொப்பமிட்டு இருக்கிறார். தற்காலத்தில் என்ன நடக்கிறது என்பது நம்மால் கூற முடியாது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெக்சிகோ மற்றும் கியூபா தேசத்தில் உள்ள பெரிய ரோமன் கத்தோலிக்க ஆலயங்களில் பாவ மன்னிப்பு அறிக்கையானது விலையுடன் அச்சடிக்கப்பட்டு விற்பனைக்கென்று மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்தன என்பது நமக்கு தெரியும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 375 முதல்
அடுத்த பாகத்தில் காணலாம்.